வணக்கம். இன்னைக்கு இந்த ஷூட்டிங் வந்து இதய கோயில்ன்ற ஒரு படம். இதய கோயில் படம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 85 மணி ரத்னம் சார் இயக்கிய 2வது 3வது படம் நினைக்கிறாரு. இன்னைக்கு வந்து இது ராஜேந்திரன்ற ஒரு புதிய இயக்குனர், விவாகரன்ற கதாநாயகன், ஒரு புயலான கதாநாயகன், இந்த தெண்டலான அனில் கிருஷ்ணன் கதாநாயகியா நினைக்கிறாங்க. இதுல வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்றேன். இது வந்து ஒரு எப்பவும் போலதான் காதலை மையமா வச்ச ஒரு கதை. இதுல என்ன ஒரு வித்தியாசமா சொல்றாருன்றத இயக்குனர் வந்து இதுல ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. இல்ல இன்னும் சொல்ல போனா முத்துக்காலை ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்றாரு. அப்புறம் வந்து காயத்ரி பண்றாங்க. இந்த மாதிரியான நிறைய பேர் பண்றாங்க. அவங்க வந்து வந்து பேசும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை பத்தி குறிப்பா ஒண்ணு சொல்லணும்னா, நம்ம எவ்வளோ ஒரு காதல் படம் பார்த்துருக்கோம், ஒரு ஃபாதர் கேரக்டர் வந்து ரோல் வந்து ஒன்று வில்லனாக வரலாம், இல்லைன்னா வந்து நல்லவங்களாக சேர்த்து வைக்கிறவங்களாக வரலாம். இதில் நான் பண்ணியிருக்கிறது இதில் ரெண்டும் இருக்குது. அது வந்து இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குது. இதில் ஒளிப்பதிவு வந்து பிரசாந்த் பண்ணுறாரு. இசை வந்து மயிலின்னு ஒருத்தர் ரொம்ப அற்புதமாக போட்டிருக்காரு. இசை பாடல்கள் கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படம் மாபெரும் வெற்றியடையா வாழ்த்துங்க. இதில் பொங்கு பண்ணுற கலைஞர்கள் மற்றும் இதில் இருக்கிற தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து இளைய கோயில் பெயரே வந்து சும்மா சூடி இழுக்கும். இந்த படத்துடைய இயக்குனர் அஜய ராஜேந்திரன் சார். இந்த படத்துடைய கதை வந்து காதலர்களை பற்றிய ஒரு கதை. காதலால் காதலிப்பவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனை, அதோடு காதலிப்பதால் பெற்ற தாய் தந்தைக்கு ஏற்படும் பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இந்த படத்துடைய கதை சொல்கிறது. இந்த படத்தில் நிறையா நடிகர்கள் சீனியர்கள் நிறையா நடிச்சிருக்கிறாங்க. இதில் நான் வந்து சார் சுப்பிரமணிய சுபாஷ் அவர்கள் நடிக்கிறேன். சாருடைய சின்ன மெமரி அந்த நாள் ஞாபகம் அப்படின்னு சொன்ன மாதிரி முதல் முதல்ல 182 சீல்டு வந்து திருடா திருடி படத்துக்காக ஒரு இயக்கத்தில் நடிச்சது தான் நான் வாங்கின முதல் சீல்டு. அதனால் இன்னைக்கு சார் கூட நடிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த படத்தில் தொழில்நுட்ப கலைஞர்கள் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நிறையா சுசிப்பாக வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் நிறையா வேலை செய்யறாங்க. அது இன்னைக்கு குறிப்பாக நான் சொல்லணும்னா என்னுடைய ஸ்டண்ட் கலை ஸ்டண்ட் மாஸ்டர் இளம்பு அவர்கள் தான் வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்காரு. பட் என்னுடைய ஸ்டண்ட் நடிகர்கள்லாம் இதில் வந்துருக்காங்க. ஏன்னா நான் அந்த ஸ்டண்ட்லேருந்து ஒரு காமெடியனாக மாறினதுனால ஸ்டண்ட் கல்லில் இன்னைக்கு நல்லா ஒரு இடத்துல உட்கார முடியல. சுற்றி சுற்றி பார்த்துக்க முடியாது. அதனால் இந்த நல்ல கலைக்கிறது ரொம்ப இந்த படம் யாபரும் மற்ற விஷயங்கள் சார். அப்புறம் வந்து அண்ணன் குடியகுமார் அண்ணன், அதாவது இப்போ இயக்குனர் சங்க தலைவராக இருக்காரு தமிழ்நாடு இயக்குனர் சங்கத்துக்கு, அவர் ஒரு முக்கியமான கேரள பண்ணுறாரு. சர்மிலான்னு ஒருத்தவங்க அவங்க என்னுடைய பேரா பண்ணுறாங்க. இன்னும் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ வந்து இழந்த வந்து சிறந்த ஒரு முறையில் சண்டை பயிற்சி ஃபைட் எல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் இவருடைய பிஆர் கார்த்திக் வந்து எப்போதும் போல எல்லாத்தையும் அரவணைச்சு இந்த உங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்ந்தது கார்த்திக் தான். அவனுக்கும் என்னுடைய நன்றி. எப்படி வந்து இதய கோயில் படத்தில் பாடல் அவங்க இதயம் ஒரு கோயில்னு அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதினாரு. மாபெரும் வெற்றி அடைஞ்சது. அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி மனுஷாருக்கு. இந்த படமும் மாபெரும் வெற்றி அடையும். நன்றி. வந்து ஒரு மாறுபட்ட திரைப்படமா இருக்கும். ஏன்னா இந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா லவ்ல உண்மையான லவ்வுக்கு ஒரு இடமே இல்லை அப்படின்ற சம்பவங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அப்படி சம்பவங்க சாகரிச்சினர் பெற்றோர்கள் திரும்ப ஒவ்வொரு நாளும் வீட்டில் அந்த குழந்தைங்க நடமானது போனதை பார்க்கும்போது அந்த இதய வருத்தம் தான் படும். அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் இல்லாம ஒரு திரைப்படத்தை ஒரு வெட்டி திரைப்படமா இந்த மாதிரி சம்பவங்கள் இல்லாம நல்ல காதலர்களுக்கு வாயிட்டு கொடுக்கணும்ன்றது தான் இந்த படத்தினுடைய கதை. என் படத்தினுடைய டைட்டிலுக்கு அவங்க டைட்டிலும் நிறைய வித்தியாசம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா இதே கோயில் பார்த்தீங்கன்னா லவ் சேர்த்துருக்க மாட்டாங்க. இந்த படத்துல நான் புதுமையா ஒன்று சொல்ல போறேன். அந்த டைட்டில் தான் சொல்ல வரேன். புதுமையா சொல்லும் போது இந்த படம் திரைப்படம் வெளியே வரும்போது உங்களுக்கு அந்த திரைப்படத்தை நாளைக்கு விமர்சனம் பண்ணும்போது என்ன கேட்பீங்க.
ஒரு படம் வந்து 15 வருஷம் ஆயிடுச்சுன்னா டைட்டில் ரினியூவல் பண்ணலனா அந்த டைட்டில் யாரும் வச்சுக்கோ. ரெண்டாவது இதே கோயில் அதுல வந்து உதய கோயில் இது உதய கோயில் அது வந்து ஒரு வேர் மாறும் கண்டிப்பா. ஆமா அதனால வந்து பிரச்சனை வராது, எல்லாமே தெளிவாதான் பண்ணி வச்சு. இங்க பெரிய படங்களுக்கு தியேட்டர் கொடுக்கறதுக்கு சில பெரிய அதாவது பல்சமா முகமது நாமதான் தியேட்டர் கிடைக்குது. நீங்க எந்த தைரியத்துல எடுக்கிறீங்க? என் நகைப்பு ப்ரொடியூசர்லாம் வந்து அழுகுற ஸ்டேஜ் லேப்ல வந்து அழுகுறாங்க, ஆடியோ லான்ச் பண்ணிட்டு என் படத்தை வந்து தியேட்டர்லயே ஒரு கடையில மீன் வாங்க போறோம். நல்ல மீனுக்கும் ஃப்ரெஷ்ஷாக வர மீனுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு திரைப்படத்தில் சொல்லப்போகிற கதை வந்து வித்தியாசமாக இருக்கும், கண்டிப்பாக மக்களுடைய சென்று அடையும். அதனால் நான் தைரியமாக அந்த படத்தை எடுத்துட்டுருக்கேன், கண்டிப்பாக எல்லா தேட்டர்களும் இந்த படம் மற்ற லாங்குவேஜ்லையும் நான் ரிலீஸ் கண்டிப்பாக வரும் அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த திரைப்படம் வித்தியாசமான ஒரு கதையை சொல்லப்படுறது, அதனால கண்டிப்பா அதை டிசப்பிட்டு வாழ்வாங்க, அதனால எந்த மாற்றமும் கிடையாது. என்னுடைய பாதிப்பு பயனுக்கு இருந்தது, அவன் அந்த திரைப்புலகத்துக்காக வளர்க்கப்பட்ட பையன், அதனால நான் அவனை தெரியும் அந்த இடத்துல என்னதான் விஷயம் எதுவா இருந்தாலும் அதர் மனுஷனால நான் பாக்குறேன். எனக்கு தகுந்த நினைக்கிறேன் இந்த கேரக்டர்ல நான் ஒரு ஒரு நெகட்டிவ் ஷேட்ல பண்ணிட்டு இருக்கேன். எல்லா கேள்வியும் நீங்களே பதில் சொல்லிட்டீங்களா? நான் என்ன சொல்றேன் சரி, நான் வந்து நெகட்டிவ் ஷேட்ல பண்ணிட்டு இருக்கேன். சம்பளம் குடுக்கற விஷயத்திலயா இருக்கும், நம்மள ஹாஸ்பிட்டாலிட்டி குடுக்கற விஷயத்திலயா இருக்கட்டும், சார் வந்து இவரோட முதல் படம், அவர் இயக்குனரா தயாரிப்பாளரா ஆகுறாரு. சோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான யூஷுவலா ஆர்டிஸ்ட் இது இங்க சரியில்லை அது அங்க சரியில்லைங்கிற மாதிரி எதுவுமே இங்க பிரச்சனை இல்ல. முக்தாஜி அவங்க எல்லாம் வந்து ஒரு ஸ்கிரீன்ல வந்து நல்லா ஆக்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு வில்லி கேரக்டர்ல வந்தாங்க. இப்ப அந்த கேரக்டர் நீங்க வந்துட்டு நோ கம்பாரிசன், அவங்க நெகட்டிவ் பண்ணாங்க அதனால நான் பண்றேன் அப்படிங்கறதுலாம் இல்ல. என் மேல நம்பிக்கை வச்சு இயக்குநரும் தயாரிப்பாளருமான இவர் வந்து நீங்க இந்த நெகட்டிவ் ரோல் பண்ணா நல்லா இருக்கு அப்படின்னாரு. சோ நான் என்ன முழுமையா நம்பி இதுல இந்த கேரக்டர் பண்றேன். ஒத்து ஒட்டு முட்டையான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கவுண்டமணி சாரோட ஒரு கம்பேக் மூவி, அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் பண்ணிட்டு இருக்கு. அது நீங்க கூடிய விரைவில் பாப்பீங்க, அதையும் கொண்டாடுவீங்கன்னு நான் நம்புறேன்.
அதுக்கப்புறமா ராம்குமார் சார் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. சோ அதுவும் கூடிய விரைவில் முடிய போகுது. இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் நடிக்கிறாங்க. முதல் படம் கதாநாயகனுக்கு முதல் படம், நிறைய பயிற்சி எடுத்துட்டு நடிக்கிறாரு. இன்னும் போக போக வர வர படங்கள்ல இன்னும் ஸ்மார்ட்டா இன்னும் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாருன்னு நிச்சயமா நாங்க எல்லாரும் நம்புறோம். நானும் உங்களுக்கு கூடுதல் ஒரு நகைச்சுவை உணர்வு கொடுக்கற மாதிரி நான் ஒரு கதாபாத்திரம் எடுத்து படிச்சு டீச்சிங் பாஷனேட்டா பண்றேனோ, நான் டாக்டரேட் வாங்கறதுக்கு முன்னாடில இருந்து 11வது படிப்புல இருந்து நான் தியேட்டர்ல இருக்கேன். சோ இது மேல கூடுதல் ஆர்வமும் இது பண்றப்ப கூடுதல் சுவாரஸ்யமும் எனக்கு கிடைக்குது. சோ தேங்க்யூ. நான் வந்து சுஜித் வாசுதேவன்28வது படம் இது. அவங்க அப்பா சொன்னாரு, வந்து பையன் வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து போலாம் அப்படின்னாரு. அப்படி நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், இல்லைனா கொஞ்ச நாள் கொடுத்து போலாம் அப்படின்னாரு. நான் சொன்னா என்ன சார் நல்லா பண்றாரு பாத்துக்கலாம் அப்படின்னா, ஆனா இன்னைக்கு வந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா ஒரு ஆக்சன் ஹீரோ அவர் வருவாரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா ரிஸ்க் எடுத்து ஒரு வன்முறை இல்லாம எல்லாமே வந்து ரிஸ்க் எடுத்து நிறைய பண்றாரு. ஃபைட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபைட்டை வந்து உண்மையிலே நல்லா வந்திருக்கு. இந்த ஃபைட்டு இன்னும் மேல மேல நிறைய ஃபைட் இருக்கு. இந்த ஃபைட்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அருமையா வரும். இவரை பண்ண எல்லாருமே வந்து கோஆபரேட் பண்ணி எல்லாமே நல்லா பண்ணாங்க. பெரிய மெயின் காரணம் என்னன்னா டைரக்டர் என்னன்னா ஜாலியா இருக்காரு. அவர் வந்து சீக்வன்ஸ் கரெக்டா சொல்லிட்டாரு. சொன்னதால வந்து எங்களுக்கு வந்து கரெக்டா எடுக்க ஒரு இதா இருந்துச்சு. என்னன்னா ஹீரோ கண்டிப்பா மேலும் மேலும் நிறைய படம் பண்ணுவாரு. ஒரு ஆக்சன் ஹீரோ வருவார் நம்பிக்கை இருக்கு. இப்ப எடுத்ததுன்னா ஒரு புதுசா வரணும் என்னன்னா பேப்பரா கத்துக்கிட்டு வரணும். யாருமே வந்து கத்துக்கிட்டு வரணும், கத்துக்கிட்டு வர மாட்டாங்க. சில பேர்லாம் அவங்க அப்படியே வந்துடுறாங்க. வரும்போது என்னன்னா நாங்க ஒரு பிளான் பண்ணி வந்திருப்போம், இப்பெல்லாம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணணும். ஆனா அந்த ஹீரோ என்ன அளவுக்கு ஒத்துழைப்பு இல்லைன்னா எங்களால நாங்க என்ன பிளான் பண்ணுமோ அது பண்ண முடியாம போகும். ஒரு ஹீரோ கிட்டதான் இது இருக்கு. ஹீரோ என்ன பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்றதோ அந்த பேர் வந்து மாஸ்டருக்கு எல்லாமே வரும். அதே மாதிரி ஹீரோவும் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து நல்லா பண்றாரோ அதை வச்சுதான் மாஸ்டருக்கு பேரு. அதெல்லாம் எல்லாமே இதா பண்ணி வரணும். ஹீரோவும் கரெக்டா கிடைக்கணும், ஃபைட்டர்ஸ் மாஸ்டர் எல்லாரோட டீம் வந்து அந்த ஃபைட் வந்து பேசப்படும். அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம என்ன பண்றோமோ அது வந்து பின்னாடி வந்து நம்மளுக்கு அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பா அவர் வந்து நல்லா பண்ணிருக்காரு. ஒரு ஆக்சன் படமா வரும். எங்க ஹீரோ கத்துட்டு வந்திருக்காரு எங்க ஹீரோ. ஏன்னா அவர் கத்துக்கிறத கத்துல தெரியல எனக்கு. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய கத்திட்டு இருக்காரு. இதுக்கோசம் நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணிருக்காரு. ஏதுக்கு அப்படி சொல்றேன் கத்தி தரலாம். சில பேர் வந்து ஃபைட் தரேன் அது ஒண்ணும் இல்ல ஈஸியா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஃபைட் வந்து இருக்குல்ல சினிமால வந்து ஃபைட் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்து. ஏன்னா தருணம் தப்பலாம் மரணம் வாங்க ஃபைட்டு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் ஸ்ட்ரென்த் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கோயிலுக்குலாம் போயிட்டு சாமி எல்லாம் கொடுத்து ஒரு பூஜை போட்டுதான் அந்த ஃபைட்டை ஆரம்பிப்போம். அந்த அளவுக்கு வந்து ஒரு இதை பண்ணுவோம். ஏன்னா மொத்த தொழில் எல்லாமே ஓகே. ஸ்ட்ரென்த்ன்றது போயிட்டு அடி வேற போடும் எல்லாருக்கும். அந்த அடிப்படாம நம்ம என்ன பண்ணலாம். ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா விளக்கே வந்து நிறைய அடிப்பட்டிருக்கலாம். ஃபைட்டரா இருந்தா நிறைய அடிப்பட்டிருக்க எல்லாம் பண்ணிருக்கு. இப்ப வர ஹீரோகளுக்கும் சேஃப்டியா இருக்கணும். என் கூட இருக்க ஒர்க் பண்ற ஃபைட்டர்ஸ்ல வந்து நிறைய சேஃப்டி பண்ணும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அவங்க என்னன்னா இன்சூரன்ஸ் ஏன் போட மாட்டாங்கன்னா
நீங்க வந்து தெரிஞ்சு பண்றீங்க விபத்து வந்து விபத்து வந்து வராது. இன்சூரன்ஸ்க்கு கால் பண்ணாங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட், இன்சூரன்ஸ் ஒரு ஒரு ஆளுக்கு மாசம் இவ்வளவு நீங்க இறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வரும் சொல்றாங்க. அடிபட்டு போயிருக்காங்க எல்லாம் தொழில் அப்படிதான் ஏன்னா வீட்டுல இருக்கோம் பயப்படுத்தி எங்களுக்கு வந்து ஸ்டன்ட்மேன் எப்ப இருக்கணுமோ பயமே இருக்காது அந்த சாப்பிட்டு ஓகே ஆச்சா அடிபட்டு ரத்தம் கீழே ஊத்தும் அப்ப கூட நாங்க கண்டிப்பா மாசு கிட்ட வந்து ஓகே சாப்பிட்டு ஓகே சார் சொல்லிட்டு கேட்போம் கேட்டுக்கணும் அதே மாதிரிதான் ஃபைட்டர்ஸ் வந்து அவ்வளவு ரிஸ்க் எடுப்பாங்க ரிஸ்க் எடுத்து நிறைய பண்ற காரணமே அவ்வளவுதான் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அனுகிருஷ்ணா. நான் இதே கோயில் படத்துல ஹீரோயினா பண்றேன். எனக்கு இந்த படத்தை நடிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்காக என்னோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் கார்த்திக் அண்ணாக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோட கேரக்டர் வந்து காலேஜ் கோயிங் கேர்ள் கேரக்டர், ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு நேச்சர் அந்த மாதிரி ஒரு பொண்ணு. ஸோ அவ்வளவுதான், வேற ஏதாவது கேட்கணும். படம் பேரு இதய கோவில். உங்க இதய கோவில் யாரு நினைச்சு இருக்கீங்க? உள்ளே யாராவது கோவில் உள்ள இருக்காங்களா கருவறையில, இல்ல அப்படியேதான் இருக்கா? யார வேணாலும் சொல்லலாம்ல, என் அம்மா இருக்காங்க. தளபதி பத்தி சொல்லவே வேண்டாம், இப்ப பாலிடிக்ஸ்ல வேற இறங்கி இருக்காரு. அதே மாதிரி ஒரு அறிக்கையும் விட்டுருக்காரு, அரசியல் வந்தா சினிமா விட்டுருவேன். அது கேட்கும் போது ரொம்ப ஹர்ட்டா இருக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. தளபதி ஃபேன் சிஸ்டரா வேற ஆக்ட் பண்ணிருக்கேன். சோ அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹர்ட்டா இருக்கு. நடிக்கும் போது உங்களுக்கு விஜய் உங்களுக்கு ஏதாவது புதுசா சொல்லி கொடுத்துருக்காரா, இந்த மாதிரி பண்ணுமா அப்படி பண்ணுமா சூஸ் பண்ணி பண்ணுமான்னு சொல்லிருக்காரு. அதே மாதிரி நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்க சின்ன வயசுல ஆக்ட் பண்ணிருக்கேன் சார்,
சின்ன வயசுல ஆக்ட் பண்ணியிருக்கேன் சார் ஃப்ரெண்ட்ஸ் படத்துலன்னு சொன்னேன், அந்த குழந்தையாது அப்படின்னு சொன்னாரு. ஸோ நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு எப்படி சொல்ல, நானும் விஜய் சார் இப்படி உட்காந்துட்டு தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ அது மறக்கவே முடியாது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் ஆகல சார். சார் என்னோட வேலை ஆக்டிங் நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது, எனக்கு பாலிடிக்ஸ் நாலேஜ் கிடையாது. ஸோ அண்ணா வந்து வந்திருக்காரு, ஓகே, அவரோட மூவிஸ்லயே நிறைய மெசேஜ் கொடுப்பாரு சொசைட்டிக்கு. ஸோ அவரு இறங்கியிருக்காரு போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது அவரோட எப்படி சொல்றது, அவரோட விஷ், அது இதுல நான் வந்து எப்படின்னா என்னோட வேலை ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அந்த அளவுக்கு அந்த நாலேஜ் பொலிட்டிக்கல் நாலேஜ் கிடையாது. சார் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், ரொம்ப ஒரு எப்படி சொல்றது நேச்சுரலான ஒரு சப்ஜெக்ட் இது. என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் பஞ்சம் இருக்காது. அதே மாதிரி சாங்ஸ் எல்லாம் நீங்க எப்படி சொல்றது எதிர்பார்த்ததை விட டபுளா இருக்கும். இந்த இந்த இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சாங்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். 90s கிட்ஸோட சாங்ஸ் எல்லாம் இதுல நீங்க பாக்கலாம், கலர்ஃபுல்லா இருக்கும் சாங்ஸ்ல. செல்வி மாஸ்டர் பண்ணிருக்காங்க சாங்ஸ். இல்ல ஹீரோயினா போயிட்டு இருக்கு சார், ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அப்படியே போயிட்டு இருக்கு. கிடைச்சதுக்கு அப்புறம் பத்திரிகையாளர் நீங்கள்லாம் பார்க்கணும் பார்த்துதான் இருந்தீங்க, அதுக்கப்புறம் மக்கள்லாம் பார்த்தா முடிச்சுக்கணும். என்னால் எனக்கு என்ன முடிஞ்ச பெஸ்ட் நான் பண்ணுவேன். சரிப்பா, உங்கள் அப்பா ஃபஸ்ட்டு கூட சொன்னாங்க நடிக்கணும்னு சொன்னார், என்னெல்லாம் இதுக்கு நான் ப்ராக்டிஸே வச்சுருந்தேன். ரொம்ப நல்ல பேர் இல்லை, டான்ஸ் கிளாஸ் போனேன், கலாமா டான்ஸ் கிளாஸ் போனேன், அதுக்கப்புறம் ஃபைட் கிளாஸ் போனேன், ஆக்டிங் கிளாஸ் பண்ணுவேன். ஃபைட் பர்த் பிளட்டு தான் சின்னது வந்து எங்கள் அப்பா எனக்கு யூஸ் பண்ணி தான் வந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நானும் பெஸ்ட்டு கொடுத்துருவேன். நீங்கள் பண்ண ரொமான்ஸில் ஹீரோயின் லவ் வந்துருச்சா? ஹீரோயினுக்கா இப்போ தான் ரெண்டு சாங் போயிருக்கு, இன்னும் சீன்ஸ் எல்லாம் போக போக ஆகிடும். ஏதாவது ரெண்டு பேரும் அப்பா இருக்கிறாரு, அப்போ தான் அதை பற்றியெல்லாம் நான் கட்டிக்கணும். கேமரா மாதிரி அதெல்லாம் பார்த்தா சரி. தமிழ் சினிமாவுடைய நீ ஆக்ஷன் ஹீரோவாக வரணுமா இல்லை வந்து ஒரு ரொமான்ஸ் ஹீரோவாக வரணுமா? ரெண்டுமே கலந்து வரணும்னு ஆசைப்படுறேன். மக்கள் எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சரி, ஆக்ஷன் ட்ராப்பை இப்போ நல்லா பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுலேருந்து இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருப்பா? எனக்கு பிடிச்ச ஹீரோ அஜித். ஹீரோயினு? ஹீரோயின் வந்து ஹன்சிகா. இது உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா? அவருக்கும் தெரியும்.